டென்த் எக்ஸாம் நடத்துறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்துச்சு ஹால் டிக்கெட் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் திடீர்னு எல்லா எக்ஸாமும் கேன்சல்னு அறிவிச்சுட்டாங்க இதனால டென்த் பசங்க எல்லாம் குஷியில இருக்காங்க கடைசி நேரத்தில் எக்ஸாம் எல்லாத்தையும் ரத்து செய்யறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு எல்லா வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷத்துக்கான டென்த் எக்ஸாமு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும்னு போன வருஷமே டைம் டேபிளாக அறிவிச்சிட்டாங்க பாடங்களை பிளான் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த ஐடியா ஆனால் நிலைமை தழகியலா போச்சு கொரோனா வைரஸ் என்ட்ரி கொடுத்ததால மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க அதனால டென்த் எக்ஸாம் நடத்த முடியாம போச்சு லாக் டவுன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் ரெண்டு மாசம் கழிச்சு திரும்பவும் அறிவிப்பு வந்துச்சு ஜூலை ஒன்னாம் தேதி எக்ஸாம் நடக்கும்னு அறிவிச்சாங்க ஆனா கொரோனாவோட ஆட்டம் அடங்காததால வேற வழியே இல்லாம ஜூன் பதினஞ்சுக்கு எக்ஸாமை தள்ளி வச்சாங்க என்னங்க இது கொரோனாவோட பாதிப்பு குறையிற மாதிரியே இல்ல இந்த நேரத்தில் எதுக்கு இவ்வளவு அவசரம்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த தடவை மாற்றம் வராது எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளோட எக்ஸாம் கண்டிப்பா நடந்தே திரும்னு அமைச்சர் சொன்னாரு பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிட்டியில இருக்கிற பசங்களுக்காவது பரவாயில்லைங்க மலை கிராமம் மாதிரியான பின்தங்கிய இடத்துல இருக்கிற ஏழை பசங்க பாவம் எக்ஸாம் பத்தி என்ன நடக்குதுன்னே சரிவர் அவங்களுக்கு தெரியாம தான் இருந்தாங்க கொரோனாவுக்கு மத்தியில எக்ஸாமை கண்டிப்பா நடத்தியே ஆகணுமான்னு கூட நிறைய விவாதங்கள்ல வந்துச்சு ஆனா அதை எல்லாத்தையும் கவர்மெண்ட் காதல போட்டுக்கல எக்ஸாம் வேலைகள்ல கவனம் செலுத்தினாங்க இந்த தான் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் டென்த் எக்ஸாமுக்கு எதிராக சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ போட்டாங்க ஏற்கனவே கொரோனா எக்கச்சக்கமா பரவிட்டு இருக்கு சென்னைலயும் அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்லயும் தினமும் கொத்து கொத்தா பாசிட்டிவ் வருது இந்த நேரத்துல போய் எக்ஸாம் வச்சா பசங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அதனால ஒத்தி போட ஆர்டர் போடணும்னு அந்த மனுவில் கேட்டிருந்தாங்க இது கடையில ஹால் டிக்கெட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் கேஸ் இன்னொரு பக்கம் ஹால் டிக்கெட்டு எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே குழப்பம் இந்த நேரத்துலதான் ஹைகோர்ட்ல அந்த கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு கவர்மெண்ட் தரப்புல அவங்க நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சாங்க இந்த சமயத்தை விட்டா பின்னால வைரஸ் பரவல் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள்லாம் சொல்றாங்க பதினோரு மாநிலங்கள் கூட டென்த் எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டாங்க அதுக்கு மத்திய அரசும் அனுமதியும் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சிட்டோம் அதனால எக்ஸாம் நடத்த தமிழகத்தையும் அனுமதிக்கணும்னு அவங்க வாதிட்டாங்க இந்த இக்கட்டான சூழல்ல எக்ஸாம் நடத்த எதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுறீங்கன்னு ஜட்ஜஸ் கேள்வி கேட்டாங்க பசங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா யார் பொறுப்பு உயிரே போச்சுனா கூட இழப்பீடு தர்றதை தவிர உங்களால இன்னும் உத்தரவாதம் தர முடியும்னு சரமாரியா கேட்டாங்க ஜட்ஜஸ் உடனே எல்லாம் எக்ஸாம் நடத்துறதுக்கு பர்மிஷன் தர முடியாது ஜூலை ரெண்டாவது வாரத்துல நடத்துறதை பத்தி யோசிச்சு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி கேசையும் பதினோராம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க கோர்ட்டு விவகாரம் பற்றி சுடச்சுட விவாதம் போயிட்டு இருந்த சமயத்தில் தெலுங்கானாவில் டென்த் எக்ஸாம் ரத்துன்னு அறிவிப்பு வெளியாச்சு இன்டர்னல் எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க் அடிப்படையில் கிரேடு கொடுப்போம்னு அந்த மாநிலம் சொல்லிச்சு நாட்டில் கொரோனா பாதிப்புல பதினாலாவது இடத்துல இருக்கிற தெலுங்கானாவே எக்ஸாம் நடத்த முன்வரல ரெண்டாவது இடத்துல இருக்கிற தமிழகம் எதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுதுன்னு எதிர்கட்சிங்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்டேட்டு கேன்சல் பண்ணும்போது நம்ம பண்ண முடியாதா தேர்வு ரத்து செய்ய சொல்லி போராட்டமும் அறிவிச்சாங்க எதிர்கட்சிங்க எதுக்கு அவசரம்னு கோர்ட் ஒரு பக்கம் கேள்வி கேட்குது கொரோனாவையும் சமாளிக்கணும் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் சைட்லையும் அதிருப்தி எதிர்கட்சிங்களும் பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற வழியே இல்லை கம்ப்ளீட்டாக லாக் ஆயிடுச்சு கவர்மெண்ட் இந்த எதிர்ப்புகளையெல்லாம் மீறி எக்ஸாம் நடத்தினாலும் கோர்ட்டு சொன்ன மாதிரி நாளைக்கு ஒன்று கடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளை தாலிச்சு எடுத்துருவாங்கன்னு ஆளுங்கட்சி யோசிச்சிருக்கோம் எலக்ஷன் வேற வரப்போகுது எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க அதனால டென்த்து எக்ஸாமை கேன்சல் பண்ணி ஆல் பாஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க காலாண்டு அரையாண்டு எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்கில் எண்பது பர்சன்டேஜும் அட்டண்டன்ஸுக்கு இருபது பர்சன்டேஜ் மார்க்கும் தர்றோம்னு சொல்லிட்டாங்க ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆனவங்களுக்கான தனித்தேர்வு தேதி பின்னால் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம் என்ன ஒன்று பப்ளிக் எக்ஸாம் தான் முக்கியம்னு நினச்சி இன்டர்னல் எக்ஸாமை சரியாக பண்ணாமல் இருந்தவங்களுக்கு மார்க் குறையுமோன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் ஆனா எல்லாரும் பாஸ் அப்படிங்கிற அறிவிப்பு அது எல்லாத்தையும் சரி கட்டிடும் மூணு மாசம் லீவ்ல பாடங்களை மறந்து ஜாலியா இருந்த பசங்களுக்கு பரீட்சை அறிவிப்பு ஷாக் கொடுத்திருந்தாலும் கேன்சல் அறிவிப்பு அவங்கள துள்ளி குதிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும்